ஃப்ரெண்டுக்கு மூணு பிள்ளைக, இதில் வந்து அவருடைய சொந்தக்கார பிள்ளைக ரெண்டு பேர் வந்தவங்க திரும்ப முடியல ஊருக்கு, ஏன்னா இங்கே வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து வீட்டில் இருக்காங்க மொத்தம் மூணு அஞ்சு பிள்ளைகளாச்சு, அஞ்சு பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க. இப்போது அவங்களுக்கு பிரச்சனை என்ன, அஞ்சு பேரும் வந்து வயசு பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸு, அஞ்சு பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அஞ்சு பேருக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஏதோ வெளில போகிறாங்க வர்றாங்க, வண்டி எடுத்து போகிறாங்க, மாஸ்க்லாம் கட்டி போகிறாங்க வர்றாங்க, இல்லைன்னு சொல்லலை. பிரச்சனை என்ன சொன்னால், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் வந்து ஏற்கனவே மூணு இப்போ ரெண்டு பிள்ளை அஞ்சு டிக்கெட் இருக்குது, இந்த அஞ்சு டிக்கெட்டையும் கரோனாவில் வந்து என்னால் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கடைகள்லாம் எல்லா கடையும் லாக் போட்டிருக்கு, எனக்கு கடை இருந்தால் எங்கேயாவது இந்த ஹெட்ஃபோன் கடை இருந்தால் சொல்லுங்கள், காதில் போட்டுக்கிற வயர் அது, ஏன்னா எல்லாம் அஞ்சு பேர் செல் வச்சுருக்காங்க, அஞ்சு பேர் இருக்குது, நான் தவிக்க முடியல, நான் சொல்ல என் ஒய்ஃப் செல் இருக்க மொத்தம் பிள்ளைக மூணு பேர், கெஸ்ட் ரெண்டு பிள்ளைக, அப்பா அம்மா அஞ்சு பேர்த்து ஏழு பேர், ஏழு பேரும் வந்து ஹெட் என்ன எல்லோரும் செல் பார்க்குறாங்க. இப்போ ஏழு பேர் செல் பார்க்கும் பொழுது அதில் ஆடியோ வருது, அந்த ஆடியோ வரும் பொழுது எல்லாருக்கும் ஒத்து ஒத்து டிஸ்டர்ப் ஆகுது, இதுதான் வீட்டில் பிரச்சனை. அதில் இந்த பிள்ளைய கொஞ்சம் ட்ரிப் ஆகிடுது, வெளியூரில் வந்து கெஸ்ட்டு பிள்ளைய கொஞ்சம் அனுப்பப்படி ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க ஏன்னா நம்ம வந்து மாற்றணும், நம்மளால் இது இப்போ ஏதாவது சத்தம் போட்டு ஒத்து கேட்டான்னா அவன் சொல்கிறான், அப்போ கொஞ்சம் சவுண்டை குறடிங்கிறான், அவன் கொஞ்சம் சத்தம் போட்டேன்னா இவன் சொல் அவன் சொல்கிற இவன் நீ கொஞ்சம் சவுண்டை குறடிங்கிறான், இவன் நீ சவுண்டை குறை நீ சவுண்டை இப்படி ஒருத்தர் கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் கசமசலாயிருக்கு. அதனால் எனக்கு தயவுசெய்து எனக்கு வந்து என்னென்ன மொபைலுக்கு வந்து எல்லோரும் அப்படியே மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து நெருக்கடியாக பக்கத்து பக்கத்தில் உட்காந்து கேட்குறனால எனக்கு வந்து இது வேணும், என்னது காதில் கொடுக்கறது ஹெட்ஃபோன் வேணும், அது எங்கே இருந்து சொல்லுவோம், ஒரு அஞ்சு ஒன்று எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு மூணு ரெண்டு அஞ்சு மொத்தம் ஏழு ஹெட்ஃபோன் எங்கே கடை இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்கினார். அது ஒன்று, நீங்கள் பொதுவாக வந்து இப்போ இந்த கரோனா வந்த பிறகு பாதுகாப்பு நடவடிக்கையை நம்ம கடைப்பிடிக்கணும், அந்த பாதுகாப்பு நடவடிக்கை என்னமோ எல்லோரும் ஒன்றா இருக்கக்கூடாது, நெருக்கமாக இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் இடைவெளி விட்டு இருக்கணும். நீங்கள் ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரே பெட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் கலத்து தலையை வச்சு படுத்துக்கிறாங்க, அப்படி தான் நடக்குது. எப்படி பார்த்தீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியாதா ஒரு வீடு எப்படி இருக்கும்னு, பெரிய டபுள் காட் மெத்த இருக்குது சார், அதில் வந்து என் பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளும் எல்லாம் ஒன்று கொள்ள ஒன்று பரண்டு ஒன்று கால் மேலே காட்டு ஒன்றுமே ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு படுத்துருக்கு, பேச்சு இந்த மொபைலில் சத்தம் வரும்போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அதனால் வந்து அவங்க வந்து எப்படியாவது ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் காதில் போட்டுக்க வந்தால் ஒருத்த ஒத்து சத்தம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா. அந்த காரியத்தை பண்ணாதீங்க, எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாது, ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்தா இன்னும் நெருக்கமாகிடுவாங்க, அவங்க காதில் போட்டு கேட்டுருப்பாங்க, ரொம்ப டைட் ஆகிடுவாங்க, தப்பு அது. எல்லாம் அடிக்கடி வெளில வராங்க வராங்கிறீங்க, குடும்பம்னா தனிச்சிருக்கணும், ஒதுங்கி இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஹெட்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க, எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து கேளுங்க, ஒத்துக்கு ஒத்து சண்டை சுத்தர வேண்டாம், நீ ஒருத்தர் ஒருத்தி மாடிக்கு போ, ஒருத்தர் மாடி ஸ்டெப் படிகளுக்கு போ, நீ கிச்சனுக்கு போ, நீ வந்து பெட்ரூமுக்கு போ, நீ ஹாலுக்கு போ, நீ இன்னொரு பெட்ரூமுக்கு போயிரு, நீ வராந்தாவுக்கு போ, இப்படி சொல்லிட்டு ஆள் ஒரு விளையாடுறது ஏழு விட பிரித்து பிரிச்சுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியும், நண்பர் வீட்டு போயிருக்கேன் நான், அழகாக ஏழு பேர்னா பத்து பேர் விட தனித்தனியாக உட்காரலாம், கொஞ்சம் பெரிய வீடு தான், டபுள் பெட்ரூம் தான், நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க, ஒன்றா உட்கார விடாதீங்க, தனித்தனியாக போயிருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரான், சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆளுக்கு பக்கம் போயிட்டாங்க, எல்லோரும் ஹெட்ஃபோன் கேட்டுட்டு இருந்தாங்க, ஹெட்ஃபோன் வாங்கி கொடுக்க முடியாது, கிடையாது கடை கிடையாது, நீங்கள் ஒன்றா இருந்தால் கரோனா வந்து எப்படியும் ஒருத்தர் ஒருத்தர் போய் வரணும், ஒருத்தர் ஒருத்தர் வரணும்னு அது அந்த கெஸ்ட் வந்தாங்க இல்லையா அந்த பிள்ளைய கொஞ்சம் பயந்துருச்சுங்க, ஏன்னா நம்ம வெளியூர் அது கிராமத்து பிள்ளைய வந்தது, அது என்ன பண்ணுச்சு, ஐயோ நமக்கு அதுக்கு இந்த வம்பு, நம்ம இவங்களுக்கு மெட்ராஸில் இருக்காங்க, இவங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம், இல்லை நம்ம கூட இருந்து இவங்களுக்கு போகலாம், ஆனால் நம்ம எதுக்கு ஒன்றா வரான்னு சொல்லிட்டு அது ரெண்டு முதல்ல போயிடுச்சு, ஒன்று மாடி மொட்டை மாடிக்கு போயிடுச்சு, இன்னொன்று வந்து மாடி படிக்கு போயிடுச்சு, மீதி இருக்கல நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து வராத முன்னாடி போயிட்டேன் ஃப்ரண்ட்டுக்கு ரிசப்ஷன் ஃபஸ்ட் ரூமுக்கு போயிட்டேன், என் ஒய்ஃபு அவார்டு கிச்சனுக்கு போயிட்டேன், இந்த மீதி இருக்கிற பிள்ளைக என்னுடைய பிள்ளைகள் மூணு பேரும் டபுள் பெட்ரூமில் இந்த பெட்ரோல் ஒரு பிள்ளை அந்த பெட்ரோல் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை வந்து சென்டர் காலுக்கு வந்துடுச்சு, வீ எல்லோரும் ஆளுக்கும் போயாச்சு, நல்லா சவுண்ட் வச்சு கேட்குறேன், யாருக்கு யாரும் பாதிப்பு இல்லை, ஃபோனு கட்ட மாதிரி ஆச்சு, விளைவு கட்ட மாதிரி ஆச்சு, ஒரு கல்ல ரெண்டு மாங்காய், இந்த ஐடியாவுக்கு என்ன தப்பு,
இதை சொன்ன பிறகு மனசு நண்பருக்கு மிக சந்தோஷம். ஒவ்வொரு நாள் எல்லாரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க மொபைல் பார்க்குறாங்க பார்த்து போகிறாங்க, ஆனால் டிஸ்டன்ஸ் ஆக்குறாங்க, அது பெரிய விஷயம். இதுபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் அதை மெயின்டைன் பண்ணுங்கள், அதுக்காண்டு போய் கட் பண்ணி வாங்கிட்டு எல்லாம் ஒன்றா கூட்டம் போட்டு கும்பி அடிக்கிற மாதிரி பேசிட்டு வச்சுட்டு பண்ணாதீங்க, தயவுசெய்து மாற்றிங்க. முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனங்க. அன்புடன் கே.எஸ்.எல்.எம்.எஸ்.